ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனிங்கோட பார்ட் த்ரீ செக்ஷன் பார்ப்போம். அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூவோட ஃபாலோஅப் தான் அது. ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்களாக இருந்தால் பார்ட் ஒன் பார்ட் டூ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு அதோட ஃபாலோஅப் ஆகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட கேபிட்டல் அண்டு பிபி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அண்ட் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாம் பார்த்தோம். நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்ட் ஒன் பார்ட்டோட லிங்க் போடுறேன். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் அதில் போடுறேன், உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, உங்களோட டவுட்ஸ்லாம் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கோட ஃபேர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து ஒரு எமோஷ்னல் டெசிஷன் நம்ம எடுக்கக்கூடாது. அதாவது எமோஷ்னல் டெசிஷன் எப்படின்னா வந்து அந்த ஸ்டாக்கோட பிராண்ட் வேல்யூவோ, இல்லை எங்கள் அப்பா வாங்கினார் அதனால் அந்த ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்றத ஒரு எமோஷ்னல் டெசிஷன் எடுக்கக்கூடாது எந்த ஒரு ஸ்டாக்குமே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு ஏதாவது தேவைப்பட்ட உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டாபிக்குள்ளே போவோம். ஸோ நான் வந்து இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஃபுல் ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனிங்க்கும். நான் பர்சனலாக இந்த வெப்சைட் தான் எனக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவும் இந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் நான் எல்லா கேல்குலேஷனும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து மேக் மணி ஆர்கானிக்ஸ் சொல்லி அந்த ஸ்டாக் எடுத்துக்கிறேன், மேக் மணி ஆர்கானிக்ஸ் லிமிடெட். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் புரியும், இந்த கரண்ட் ப்ரைஸு, டெப்ட் ஈக்விட்டி, இதெல்லாம் எந்த க்ரைடீரியா பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேர் வேல்யூ கேல்குலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்த, அதாவது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். என்னோடய யூனிக் ஸ்டைல் இது. ஸோ அதில் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தவங்கள நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கிற கேல்குலேஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த இதே உங்களுக்கு ஈஸியாக இருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இதை ஒரு லேர்னிங்க்கு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஆனுவல் ரிசல்ட்ஸ்க்கு போங்க. ஆனுவல் ரிசல்ட்ஸில் இபிஎஸ் இருக்கும். இந்த இபிஎஸ் வந்து கரண்ட் இபிஎஸ் அண்ட் ப்ரையர் த்ரீ இயர்ஸ் இபிஎஸ் பார்ப்போம். அதாவது இப்போ இருக்கிற இபிஎஸும் அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸோட இபிஎஸும் நான் பார்ப்பேன். இப்போ இருக்கிற இபிஎஸோட முன்னாடி இருக்கிற இபிஎஸ் வந்து கம்மியாக இருக்கணும், அதாவது க்ரோத்தில் இருக்கணும். இப்போ இருக்கிற இபிஎஸ் இது வந்து 0.88 இருக்குது. இப்போ இருக்கிற இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 3.45 இருக்குது. ஸோ இதை விட இது அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் கர்வ் வந்து மேலே போகுது. எதுக்காக த்ரீ இயர்ஸ்னால், நான் வந்து ஒரு கம்பெனியை வந்து க்ரோத் அடையிறதுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒருத்தர் 5 இயர்ஸ் வச்சுப்பாங்க, ஒரு ஒருத்தர் 10 இயர்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ இது என்னோடய கான்செப்ட். இதை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது உங்களோட விருப்பம். ஸோ இது வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் போடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த கரண்ட் டிபிஎஸ் என்னன்றதை பாருங்கள். கரண்ட் இபிஎஸ் வந்து 3.45 அண்ட் ப்ரையர் இபிஎஸ், அதாவது த்ரீ இயருக்கு முன்னாடி இருக்க இபிஎஸ் ஜீரோ பாயிண்ட் 88. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். This minus this difference வந்து 2.57 இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் வந்து ப்ரீயர் இபிஎஸை டிவைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸில் ப்ரீயர் இபிஎஸை வந்து டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி அந்த பர்சன்டேஜில் கொண்டு வாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட த்ரீ இயரோட இபிஎஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து 1 இயரோட இபிஎஸ் தேவைப்படுது. ஸோ இந்த த்ரீ இயர்
இபிஎஸ் இது 3 இயர் இபிஎஸ்ஸு. நமக்கு வந்து 1 இயர் இபிஎஸ் தேவைப்படுது. எதுக்கு நான் சொல்கிறேன், ஓகே, ஸோ இந்த 292 இருக்கிறத வந்து 3ல டிவைட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இப்போ 1 இயரோட இபிஎஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட பி என்னன்றத பாருங்கள், ஸ்டாக் பி என்னன்றத பாருங்கள். ஸோ ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 18.22 இருக்குது. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 18.22 இருக்குது. ஸோ இந்த 1 இயர் இபிஎஸ் இருக்குங்களா 97, அந்த 97ல ஸ்டாக் பியை வந்து டிவைட் பண்ணுங்கள், ஓகே, டிவைட் பண்ணுங்கள் 5.32. இந்த 5.32 தான் வந்து உங்களோட மல்டிப்ளையர், ஓகே, மல்டிப்ளையர். மல்டிப்ளையர்னா என்னென்னா இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸோட இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ கரண்ட் ப்ரைஸ், இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னது 111.50, ஓகே, 111.50. இப்போ ஃபேர் வேல்யூ, இஸ் ஈக்குவல் டு திஸ் மல்டிப்ளைட் பை திஸ், ஓகே. ஸோ இந்த மேக்மணி ஆர்கானிக்ஸோட கரண்ட் ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 593, ஓகே, 593. ஸோ இன்னொரு அடி ரிப்பீட் பண்ணுறேன், கரண்ட் இபிஎஸ் போட்டுக்கோங்க, ஓகே. இதெல்லாமே உங்களோட அந்த வெப்சைட்டில் வரும், கரண்ட் இபிஎஸ் போட்டுக்கோங்க. தென் 3 இயருக்கு முன்னாடி இருக்கிற இபிஎஸ் எடுத்துக்கோங்க, அதை இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஓகே, கரண்ட் இபிஎஸ் அண்ட் ப்ரீயர் இபிஎஸோட டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ கரண்ட் இபிஎஸ்ஸில் ப்ரீயர் இபிஎஸ்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்துடும். இதில் அதாவது டிஃப்ரென்ஸ் வந்திருக்கிற வேல்யூவில் வந்து ப்ரீயர் இபிஎஸ்ஸை டிவைட் பண்ணுங்கள், ஓகே. டிவைட் பண்ணிங்கன்னா அது டெசிமல் வேல்யூ வரும், அதை வந்து பர்சன்டேஜ் மாட்டிக்கோங்க. இந்த இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் காட்டும், பர்சன்டில் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஏன்னா இது கிடச்சிருக்கிறது வந்து 3 இயரோட இபிஎஸ்ஸு, ஆனால் நம்மளுக்கு வந்து 1 இயரோட இபிஎஸ் தேவை. ஸோ இதை வந்து 3ல டிவைட் பண்ணுங்கள். ஸோ 97 வருது. இந்த 97ல வந்து ஸ்டாக் பி, ஸ்டாக் பி வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும். இந்த ஸ்டாக் பி, ஸ்டாக் பி எடுத்துகிட்டு வந்து இந்த 97ல டிவைட் பண்ணுங்கள், ஓகே. அந்த டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் வந்து உங்களோட மல்டிப்ளையர். மல்டிப்ளையர்ன்றது என்னென்னா உங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணும் அப்படின்றது தான் மல்டிப்ளையர். ஸோ உங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 111.5. இந்த 111.5ல வந்து இந்த மல்டிப்ளையரை மல்டிப்ளை பண்ணுங்கள், அதில் கிடைக்கிற வேல்யூ தான் வந்து 593. அதாவது இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ, இந்த மேக்மணி ஸ்டாக்கோட ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 593. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணுவேன், ஓகே. இது மட்டுமே க்ரைட்டீரியா கிடையாது, இன்னும் சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் வர வீடியோஸில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த கேல்குலேஷன்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், போக போக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ வேறு எதனா என்ன ஸ்டாக் வேணுமோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டவுட்ஸ்லாம் என்கிட்ட கேளுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டவுட் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் வரப்போகிற வீடியோஸில் வந்து மீதி என்ன நான் இன்னும் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே, தேங்க்யூ, பை.